எவ்வளோ பேருக்கு டெலிவரி பண்ணுறங்கிறது முக்கியம் கிடையாது, எவ்வளோ சம்பாதிக்கிறது தான் முக்கியம் பிஸ்னஸில், சரிங்களா? ஓகே சார். டெலிவரி பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் மளிகை கடை இப்போ அப்படி கிடையாது. இப்போ மளிகை கடைக்கு நீங்கள் ஒரு 30,000 40,000 100,000 கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணணும், சரிங்களா? அங்கே இன்வெஸ்ட் பண்ணி இருந்தால் தான் பிஸ்னஸ் ஒர்க் அவுட் ஆகும். பட் டெலிவரிக்கு வந்து அந்த அந்த அட்வான்டேஜ் இருக்குது, என்ன பொருள் இல்லாமல் ஒன்று விற்க முடியும். இப்போ நீங்கள் மளிகை கடை ஆரம்பிக்கும் போது கூட எடுத்த உடனே லாபம் வந்திருக்காது இல்லையா? வாங்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 3 மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் போட்ட முதலீடு எடுத்திருப்பீங்க, ஆமாம் அது கரெக்ட் நிறைய தானே? ஆகும். ஆமாம். அப்போ அதே மாதிரி நீங்கள் டெலிவரி பிஸ்னஸ் யோசிக்கக்கூடாது. சரி ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், கஸ்டமருக்கு நம்ம வந்து கம்மியான ரேட்டு கொடுப்போம் அப்படின்னா அந்த கம்மியான ரேட்டு கஸ்டமர் வாங்கி பழகிறோம், நாளைக்கு ரேட் ஏற்றுல வாங்க மாட்டாங்க. ஓகே ஓகே. இது கடைக்கு பொருந்தும், கம்மியாக வாங்கிட்டு அப்புறம் ரேட் ஏற்றுல கடைக்கு பொருந்தும், டெலிவரிக்கு பொருந்தாது. அப்போ ஒரு நாளைக்கு 50 ஆர்டர் வரும் உங்களுக்கு, ஆனால் லாபம் பார்த்தா ஒரு ஒரு ஆர்டருக்கு 5 ரூபா 10 ரூபா தான் கிடைக்கும். 10 கஸ்டமர் ப்ராப்பராக டெலிவரி கொடுங்க. ஆனால் ஒரு கஸ்டமர் மூலியமாக 200 ரூபா லாபம் இருக்கா? 10 கஸ்டமர் எவ்வளோ ஆமாம் ஆச்சு? 2000. 2,000 ஆச்சு. நான் வந்து ஒரு கஸ்டமருக்கு 20 ரூபா லாபம் வச்சிருக்கேன், 10 கஸ்டமர் பண்ணுறேன், எவ்வளோ ஆச்சு? 20 கஸ்டமர் பண்ணுறேன். எப்படி இந்த 2,000 ரீச் பண்ணுறதுக்கு எப்படி அவ்வளோ எனக்கு ஒரு ஒரு 50 100 ஆர்டர் நான் பண்ணி ஆகணும் இல்லையா?